ஜெய் ஸ்ரீரவி மேம் வந்து இப்போ நோ எது எதுக்கு சொல்லணும் எது எதுக்கு சொல்லக்கூடாதுன்றத பத்தி பேசினாங்க. ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் த லாஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நெவர் சே நோ. எதுக்காக அந்த மாதிரி சொல்றோம் இது கேட்கும்போது, திஸ் இஸ் சம்திங் ஐ ஹவ் நெவர் ரெட் எனிவே. ஸோ அது ரொம்ப அது லேட்டர் ஆன் நான் இந்த பிரபஞ்ச நியதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட் இட் டு திஸ். எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க? சி, நமக்கு நோ அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது? ஸோ ஏன் வந்து இந்த வேலையை நீ முடிக்கலை அப்படின்னும் போதே எப்படி தொடங்குவாங்கன்னு, இல்லை மேம் நாளைக்கு பண்ணலான்னு நினச்சின்னே இருந்தேன், மறுநாள் பண்ணலான்னு நினச்சிட்டு மறந்துட்டேன். ஆர் நீங்கள் கேட்கும்போது ஏன் இந்த வேலையை முடிக்கலை அப்படின்னு கேட்டால், இல்லை மேம் நான் முடிச்சிட்டேன். ஸோ இட் ஷுட் ஆக்சுவலி பி மேம் நான் முடிச்சிட்டேன் அவ்வளவுதான். ஆனால் நமக்கு அவ்வளோ பழகிடுச்சு இல்லை இல்லை இல்லைன்னு ஒரு சென்டென்ஸை தொடங்கி தொடங்கி. ஸோ வாட் வி டூ இஸ் அவங்க கேட்ட உடனே எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் வி இமீடியட்லி கோ இன்டு ஒரு டிஃபென்சிவ் மோட். ஒரு டிஃபென்சிவ் மோடுக்கு போயிட்டு தென் வீல் ஸ்டார்ட் ஆஃப் ஒரு லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்கியூசஸ், இதனால் நான் பண்ணலை அதனால் பண்ணலை அப்படின்னு. ஸோ முதல்ல யார் கேட்டாலும் நம்ம டினை பண்ணுறது மறுக்க பழகிட்டோம். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. நான் கேட்ட க்வெஸ்சனுக்கு கரெக்டாக அழகாக ஆன்சர் பண்ணாங்க. தேங்க்யூ மேம். இட் இஸ் யோர் சாய்ஸ் வெதர் யூ பிலீவ் தெம் ஆர் யூ பிலீவ் யுவர் செல்ஃப். நம்ம லைஃப்பில் நிறைய இப்போ சக்ஸஸ் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நிறைய அதுக்கான பாத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும், நிறைய இது பண்ணுவோம், ட்ரபிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதை மேம் ரொம்ப அழகாக எப்படி அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நிறைய விஷயங்களை வந்து வி கிவ் டூ மச் இம்பார்ட்டன்ஸ் டு திங்ஸ் விச் ஆர் யூ டோன்ட் நீட் டு கிவ் தட் மச் அட்டென்ஷன். நம்ம அந்த அளவு அதுக்கு கவனமும் அட்டென்ஷனும் கொடுக்க கொடுக்கத்தான் அது பெருசாகுது. ஸோ நம்ம நிறைய டைம் வேற எதையோ எதையோ எல்லாம் பிரச்சனை பிரச்சனை நினச்சின்னு இருப்போம், ஆனால் உண்மையான பிரச்சனை கம்ப்ளீட்லி வேறையாக இருக்கும். ஸோ ஃபைண்ட் அவுட் உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் ஹாப்பினஸ்ஸை எது கலைச்சிக்கிட்டு இருக்கு, எது டிஸ்டர்ப் பண்ணுது, தட் ஹேஸ் டு பி ஹேண்டில் ஃபர்ஸ்ட். அண்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போக முடியும். அண்ட் என்ன லைஃப்பில் ப்ரையாரிட்டின்னா, அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்கிற ப்ராசஸ் கூட நம்ம என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். ஜெய்ஸ்ரீ ரவி மேடம் ஒரு ஒரு பிரச்சனைக்கும் அழகாக தீர்வு சொன்னாங்க. நமக்கு சிலதெல்லாம் தெரிஞ்சது தான், பட் இருந்தால் கூட நமக்கு அதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகாது. அவங்க எடுத்து சொல்கிறதே, ஓஹோ இப்படி கூட ஒரு ஆங்கிள் இருக்கு போல இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. நம்ம குழந்தையிலையும் நன்னா வளர்க்குறதுக்கு அவங்க சொல்லி கொடுத்த மெத்தட் ரொம்ப நன்னா இருந்தது. I have written a blog about video games where it is helpful so long as it's not violence. வயலன்ஸ் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு அவங்க தனியாக விளையாடினாலும் கூட தே அண்டர்ஸ்டாண்ட். வீடியோ கேம்ஸ் உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு ஸ்டேஜாக விளையாடணும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் ஹிம் டு அண்டர்ஸ்டாண்ட் லைஃப்ன்றது கடைசியாக ஜெயிக்கிறது இல்லை, அந்த ஒவ்வொரு கேமையும் வந்து நம்ம ஸ்டேஜ் ஸ்டேஜாக தான் கடக்க முடியும், அந்த ஒவ்வொரு ஸ்டேஜையும் நம்ம என்ஜாய் பண்ணி விளையாடணும், அந்த கடைசியாக போய் ரீச் ஆகிறதுன்றது அது முடிச்சிட்டோம்ன்ற ஒரு சந்தோஷம், விச் இஸ் ஒன்லி மொமெண்ட்ரி. ஆனால் இந்த கேமையே அவங்க விரும்பலைன்னு வச்சுக்கோங்க, விளையாடவே மாட்டாங்க. ஜெயிச்ச அப்புறமா அந்த கேமை விளையாட மாட்டாங்க. ஏ அது முடிச்சிட்டேன் நான், எனக்கு வேற கேம் வேணும். ஸோ த சேம் ஆட்டிடியூட் தே பி ஏபிள் டு டேக் டு லைஃப். அவங்களால புரிஞ்சுக்க முடியும், இஃப் யூ கிவ் தெம் ஒன் டாஸ்க் அவங்களால முடியும், அவங்களுக்கு புரியும் இதை உடனே நான் ஜெயிக்க முடியாதுன்றது புரியும். இன்னைக்கு நான் ஒரு ஸ்டேஜ் தோத்துட்டேன், இட்ஸ் ஓகே, ஏன்னா அந்த கேமில் அவங்க திரும்ப திரும்ப தோற்று தோற்று விளையாடி இருப்பாங்க. ஸோ தோல்வின்றதை அவங்களால ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ தோத்தாலும் பரவாயில்ல, இன்னொரு வாட்டி என்னால் ஜெயிக்க முடியும்னு போவாங்க. ஸோ தட் இஸ் வை யூ ஃபைண்ட் தீஸ் டேஸ் சில்ட்ரன் அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்காங்க, அவங்களால லைஃப் ஈஸியாக எடுத்துக்க முடியுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டீனேஜ் பொண்ணுங்களை டீல் பண்ணுறது சம்மந்தமாக மேடம் வந்து வியூ கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு க்ரூஷியல் டைம் என் பொண்ணு வந்து ஹையர் ஸ்டடிஸ் டிசைட் பண்ணுறதுக்கு, அது மேடமோட ஸ்பீச் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்களுக்கு வந்து வே நெக்ஸ்ட் ஸ்டெப் அஹெட் என்ன பண்ணணும்ட்டு இப்போ தெரிஞ்சது. அவங்களுடைய கனவுகள் அவங்களோட லட்சியங்கள் வேறையாக இருக்குது. இப்போது நம்ம என்ன திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோம், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் உனக்கு இதில் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். பட் தே சீம் டு ஹாவ் தெர் டுடே ஐ சி சில்ட்ரன், டுடே ஐ சி பீப்புள், அவங்களுக்கு அது சரின்னு சொல்ல முடியாது தவறுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஜஸ்ட் அன் அதர் திங் இன் லைஃப்.
இட் இஸ் நாட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆர் தி கோல் டுவர்ட்ஸ் விச் தே கோ. சில்ட்ரன் ஹாவ் சேஞ்ச் ஸோ மச், லைஃப் ஹாஸ் சேஞ்ச் ஸோ மச். ஏன் வந்து உனக்கு கல்யாணம் அப்படிங்கிறது உன் வாழ்க்கைக்கு முக்கியம்னு நான் நினைக்கிறேன். வி எக்ஸ்பிளைன் இட் டு தெம், அது அவங்க ஒத்துக்கிட்டா தே அக்செப்ட் இட். அதே சமயம் வாட் எவர் இட் இஸ் அது அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய சந்தோஷம். ஒவ்வொரு நிமிஷமும் நாம் சந்தோஷமாக இருக்கிறது எப்படி முக்கியமோ, அவங்களுடைய சந்தோஷத்தை நாம் கெடுக்காமல் இருக்கிறதும் அவ்வளவுக்கு அவ்வளவு முக்கியம். அதே மாதிரி வந்து ஒரு லைஃப்பில் வந்து டெசிஷன் மேக்கிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டக்குன்னு ஏதோ ஒன்று இது பண்ணிடும், ஆனால் மேம் சொன்னாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இது சரியா இல்லை தப்பா அப்படின்னு டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. வி மஸ்ட் லேர்ன் டு சே யூ பீயிங் ஹாப்பி இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, மீ பீயிங் ஹாப்பி இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஐ ஆம் நாட் ரெஸ்பான்சிபிள் டு மேக் யூ ஹாப்பி. ஜெயஸ்ரீ ரவி மேடம் வந்து எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னாங்க, அது வந்து ரொம்ப அக்செப்டிங்காகவும் இருந்தது. நாம் வந்து எப்படி பழகிட்டோன்னா இன்றைய சந்தோஷத்தை மொத்தத்தையும் தியாகம் பண்ணியிருப்போம். அதுதான் நல்லதுன்னு நினச்சிட்டு, தியாகம் நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் தியாகம் என்றைக்கு வந்து நமக்கு ஒரு பிற்காலத்தில் ஒரு ரிக்ரெட், அதை நினச்சி வருத்தப்படுவோம் அப்படின்னா அந்த தியாகம் நல்லது இல்லை. ஸோ அவங்க தே ஆர் லிவிங் இன் த டுடே. அதனால தான் இந்த ஜென்ரேஷனை நம்ம பார்க்கும்போது நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா நம்ம இந்த இன்னைக்கு அப்படிங்கிறத பணையம் வச்சு நாளையிலேயே கற்பனையிலேயே இருக்கும். அந்த நாளை என்னைக்கு வரும், அந்த நாளை இன்னைக்கு ஆகும்போது மறுபடியும் நாளைக்காக தான் இருக்கும். இன்னைக்குன்றத நாம் தான் இழந்துடுறோம். வெரஸ் தே ஆர் ஸ்மார்ட், தே ஆர் லிவிங் இன் த டுடே. அம்மாவோட தான் வந்தேன். ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரத்துக்கு யோசித்தேன், ஆனால் வந்து வந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பாயிண்ட்டை நிறைய தெரிஞ்சுக்க வந்தது. ஒன் திங் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இந்த காலத்து கட்டத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சவங்கள தான் அவங்க ஜென்ரலைஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல, நாமளும் அதை அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ரெண்டாவது, அவங்களுக்கு சில நண்பர்கள் தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அந்த நண்பர்கள் வந்து நல்லவங்களா அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை மீறி அவங்களுடைய டெரிட்டரியில் நம்ம நுழைய முடியாது. 3 hours அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க கொடுத்த அந்த சின்ன சின்ன எக்ஸாம்பிள். அவ்வளோ லைஃப்பில் நம்ம வந்து அப்ளிகபிளாக இருக்க மாதிரி அந்த குட்டி குட்டி எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டேன், எல்லாத்துக்கும் பொறுமையாக ஆன்சர் பண்ணாங்க. லைஃபோட பெர்ஸ்பெக்டிவே மாத்திட்டாங்க. நம்ம பிறக்கும்போது சந்தோஷமா தான் பிறக்குறோம். ஸோ இட் இஸ் அ நேச்சுரல் ஸ்டேட். ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் நேச்சுரலி ஹாப்பி. அந்த சந்தோஷம் இன்மை அப்படிங்கிற விஷயங்களே அதுக்கப்புறமா தான் தொடங்குது. ஸோ இந்த நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ஹாப்பினஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் வாழ்க்கை. நம்ம லைஃப்பில் நிறைய இப்போ சக்ஸஸ் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நிறைய அதுக்கான பாத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும், நிறைய இது பண்ணுவோம், ட்ரபிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதை மேம் ரொம்ப அழகாக எப்படி அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜெயஸ்ரீ ரவி மேடம் ஒரு பிரச்சனைக்கும் அழகாக தீர்வு சொன்னாங்க. நமக்கு சிலதெல்லாம் தெரிஞ்சது தான், பட் இருந்தால் கூட நமக்கு அதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகாது. அவங்க எடுத்து சொல்கிறதே ஓஹோ இப்படி கூட ஒரு ஆங்கிள் இருக்குது போல் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. நம்ம குழந்தையிலையும் நன்னா வளர்க்குறதுக்கு அவங்க சொல்லி கொடுத்த மெத்தட் ரொம்ப நன்னா இருந்தது. எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. நான் கேட்ட க்வெஸ்சனுக்கு கரெக்டாக அழகாக ஆன்சர் பண்ணாங்க. தேங்க்யூ மேம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டீனேஜ் பொண்ணுங்களை டீல் பண்ணுறது சம்மந்தமாக மேடம் வந்து வியூ கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு க்ரூஷியல் டைம் என் பொண்ணு வந்து ஹையர் ஸ்டடிஸ் டிசைட் பண்ணுறதுக்கு. அது மேடமோட ஸ்பீச் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்களுக்கு வந்து வே நெக்ஸ்ட் ஸ்டெப் அஹெட் என்ன பண்ணணும்ட்டு இப்போ தெரிஞ்சது. அதே மாதிரி வந்து ஒரு லைஃப்பில் வந்து டெசிஷன் மேக்கிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டக்குன்னு ஏதோ ஒன்று இது பண்ணிடும், ஆனால் மேம் சொன்னாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இது சரியா இல்லை தப்பா அப்படின்னு டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜெயஸ்ரீ ரவி மேடம் வந்து எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னாங்க, அது வந்து ரொம்ப அக்செப்டிங்காகவும் இருந்தது. அம்மாவோட தான் வந்தேன். ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரத்துக்கு யோசித்தேன், ஆனால் வந்து வந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பாயிண்ட்டை நிறைய தெரிஞ்சுக்க வந்தது. 3 hours அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க கொடுத்த அந்த சின்ன சின்ன எக்ஸாம்பிள். அவ்வளோ லைஃப்பில் நம்ம வந்து அப்ளிகபிளாக இருக்க மாதிரி அந்த குட்டி குட்டி எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டேன், எல்லாத்துக்கும் பொறுமையாக ஆன்சர் பண்ணாங்க. லைஃபோட பெர்ஸ்பெக்டிவே மாற்றிட்டாங்க.